பாருப்பா இந்த நடுராத்திரியில பெல் அடிக்கிறது. எங்க எந்திரிங்க, யாரோ வெளியில பெல் அடிச்சுட்டே இருக்காங்க, போய் பாருங்க. என்னங்க எந்திரிச்சு போய் பாருங்க. யாருப்பா இந்த நேரத்துல தூங்க விடாம தொல்லை பண்ணிக்கிட்டு. Thank you.
அப்பா நீங்களா? அப்புறம் வேற யாருன்னு நினைச்ச? எதுக்குப்பா கைய புடிச்சீங்க? கைய விடுங்க. கண்ணா முதல்ல உன் கைய பாரு. இந்த வயசுல கை என்ன பண்ணும் கால் என்ன பண்ணும்னு யாருக்கு தெரியும்? எங்கம்மா கிளம்பிட்டீங்க? என்னப்பா மறந்துட்டியா? இன்னைக்கு நம்ம நித்யாவோட நிச்சயதார்த்தம்ப்பா. அவ என்னை விட 3 வயசு சின்னவ தானே, அவளுக்கு எதுக்கு இவ்ளோ சீக்கிரம்? பொண்ணுங்களுக்கு கால காலத்துல கல்யாணம் பண்ணி வைக்கிறதா நல்லது கண்ணா. அம்மா டிஃபன் பண்ணி வச்சிருக்கேன், சாப்பிட்டு நாங்க போயிட்டு வந்துடுறோம். ஓகே வாங்க போலாம். டடா பை. டேய் உண்மைய சொல்லு, யாரா கனவுல? தெரியலப்பா. பொய் சொல்லாத. பொய் இல்லப்பா, நிஜம். கையாவ பக்கம் போறதுக்குள்ள நீங்க வந்து கெடுத்து விட்டீங்க. சரி சரி டடா. எல்லாம் போச்சு, நல்ல மூட்ல இருந்தேன், திடீர்னு வந்து கெடுத்துட்டாரு. கண்டினியூ பண்ண முடியலையே. மணி ஆராச்சா? இன்னைக்கு நம்ம டியூட்டி ஸ்டார்ட். நம்ம ஆளுக்கு ஒரு பங்க்சுவாலிட்டி இல்லையே, எப்படி இருந்தா எப்படி? ஜாகிங் இன்னும் முடியலையோ. ஷாலு இப்படி தனியா ஓடிட்டு இருக்க? என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னா நாம சேர்ந்தே வரலாமே. டேய் என்னடா தனியா வர பொண்ணு கிட்ட கலட்ட பண்ணிக்கிட்டு இருக்கியா? தட்டி கேக்குறது ஆள் இல்ல நினைச்சியா? ஷாலி இவன் கூட போயிடாத, இவ ரொம்ப மோசமானவன், ஆனா ரொம்ப நல்லவன். டேய் உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொல்றது சொன்னா புரியாத? ஷாலினி நீ பயப்படாத, நான் இருக்கேன். டேய் மச்சான் அனுப்பிச்சு ரிஸ்க் பண்ணல. வாடா 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 வாடா. ரொம்ப அசிங்கப்படுத்துறாளே. அதான் தெரியுமே, டீ குடிக்கிற நேரத்துல கரெக்டா வந்துருவான். ஒரு வருஷமா இதான் நடக்குது, இவனுக்கு எல்லாம் சூடு சொரண வெக்கோ மானோ எதுவுமே இல்லையா? அம்மா, அம்மாவும் அப்பாவும் எங்க போயிருக்காங்க? அங்கிளோட பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம். ஷாலு குட் மார்னிங். நீ அவங்க கூட ஃபங்க்ஷனுக்கு போல, நான் போய் பெருசா என்ன சாதிக்க போறேன் அதெல்லாம் அவங்க பாத்துக்குவாங்க. பாத்துப்பா. ரொம்ப சூடு. சூடா இருந்தா 2 நிமிஷம் வெயிட் பண்ணு, ஆறும் அப்புறம் குடி. நோ 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 நோ,
டீ சூடா தான் குடிக்கணும். அதுதான் டேஸ்ட். சூடா குடிங்க. யார் வேண்டான்னு சொன்னா? அட என்ன இவ்வளவு சீக்கிரம் கிளம்பிட்ட? உட்காரு, கொஞ்ச நேரம் பேசிட்டு போலாம். இல்ல அங்கிள், அர்ஜென்ட்டா முடிக்க வேண்டிய ஒரு வேலை இருக்கு. நான் வரேன். என்ன டிசைனிங் வர்க்கா? ஆமா அங்கிள், ஒரு செலிபிரிட்டியோட மேரேஜ் வர்க். ஓகே கிரண். என்னாச்சு ஷாலு? என்னம்மா என்னாச்சு சொல்லுமா, என்னாச்சு கேக்குறல்ல சொல்லுமா. போலீசிடம் இருந்து ரிப்பர் தப்பினான். என்னம்மா நீ இந்த விஷயத்துக்கு இப்படி டென்ஷன் ஆன? இனி அந்த மாதிரி எதுவும் நடக்காது. நீ படிச்ச பொண்ணு தானே, ஏன் இப்படி திங்க் பண்ற? நான் இருக்கேன்ல, அப்புறம் எதுக்கு நீ பயப்படுற? சும்மா அதையும் இதையும் நினைச்சு மனசை போட்டு கொழுப்பிக்காத, புரிஞ்சுதா? இவகிட்ட எப்படி சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. ஆஞ்சநேயாஜி, நீங்க ராமருக்கும் சீதைக்கும் நிறைய ஹெல்ப் பண்ண விஷயம் எனக்கு நல்லா தெரியும். எனக்கும் உங்களோட ஒரு ஹெல்ப் வேணும். ஆக்சுவலி அந்த மாதிரி பெரிய ஹெல்ப் ஒன்றும் வேண்டாம், ஒரு சின்ன ஹெல்ப். நம்ம பக்கத்து வீட்டில் ஒரு பொண்ணு இருக்கா, உங்களுக்கு தெரியுன்றது எனக்கு நல்லா தெரியும், இருந்தாலும் சொல்றேன். அவ பேரு ஷாலினி, ரொம்ப நல்ல பொண்ணு. எனக்கே தெரியல ஜி, அந்த பொண்ண பார்த்தாலே உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஒரு ஃபீல். என்னால கண்ட்ரோல் பண்ணவே முடியல. எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க, ஒரு நாள் கிடைச்சாலும் போறோம். சீச்சி, தப்பா நினைக்காதீங்க ஜி, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. அவளை பக்கத்துல இருந்து பாக்குறதுக்கு ஒரு சான்ஸ், அது போதும். உங்களால ஹெல்ப் பண்ண முடியுமா ப்ளீஸ்? உங்ககிட்ட நான் இது வரைக்கும் எந்த உதவியும் கேட்டதில்ல. மைண்ட்ல வச்சுக்கோங்க ஷாலினி, பக்கத்து வீடு ப்ளீஸ். நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன், அப்புறமா உங்களை கவனிச்சுக்கிறேன். சொல்லுங்க என்ன விஷயம் கிரண்? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேச. எவ்வளவு இருந்தாலும் உள்ள போய் பேசிக்கலாம், வாங்க அங்கிள். பரவாயில்ல, இதோட உன் கதை காலிடா. கிரண், அது வந்து ஷாலினி. ஷாலினி எதையோ நினைச்சு பயந்துட்டு இருக்கா. நான் ஆபீஸ்க்கு போய் தான் ஆகணும், அவ தனியா இருக்கா. கிரண், நீ ஃப்ரீ ஆனதுக்கு அப்புறம் கொஞ்சம் வீட்டுக்கு போய் அவளை பாத்துக்கிறியா? இதானா அங்கிள், நான் என்னன்னோ நினைச்சிட்டேன். நீங்க நிம்மதியா கிளம்புங்க, உங்களுக்காக நான் இது கூடவா செய்ய மாட்டேன்.
தேங்க்ஸ். எதுக்கு அங்கிள், இதுக்கெல்லாம் போய் தேங்க்ஸ். சார் நீங்க கிளம்புங்க. ஓகே பாய். ஆஞ்சநேயாஜி சாரி ஜி, சத்தியமா அவர் என்ன அடிக்க வரார்னு தான் நினைச்சேன். அதனால தான் நான் உங்ககிட்ட அந்த மாதிரி பேசிட்டேன். ஆனா நீங்க இவ்வளவு சீக்கிரம் என் மேட்டர் முடிச்சு தருவீங்கன்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. மன்னிச்சிருங்க ஜி. என்ன உங்களுக்கு நிறைய வேலை இருக்கா? சாரி ஜி, நீங்க அந்த வேலையை பாருங்க, நான் ஷாலினியை பாத்துக்கிறேன். ஓகே ஜி. அங்கிள் சொன்னாங்க எனக்கு ஏதோ, சாரி உங்களுக்கு ஏதோ ட்ரபிள்னு. அதனால தான், அதனால உங்க கூடவே இருக்கணும்னு அங்கிள் சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி நான் ரொம்ப பிஸி. கிரண், பிஸியா இருந்தா உன் வேலையை பாரு. ஐ கேன் மேனேஜ் மை செல்ஃப். ஏய் சாலு சாலு சாலு, அதாவது என்னோட பிளான் எல்லாமே நான் சேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ இன்னைக்கு ஃபுல்லா நான் ஃப்ரீ தான். இன்ன எதுக்கு இவ்வளோ பெரிய பில்டப்? உள்ள வா. எஸ். ஆயிரம் காலங்கள் வாழ்ந்திடலாம், மீண்டும் ஒரு காவியம் புது. ஆமா காலையில நீங்க நல்லா தானே இருந்தீங்க, திடீர்னு உங்களுக்கு என்னாச்சு? சின்ன ஹெட்டே. ஹீரமுல நெஞ்சுக்குழி நீ தொட இல்ல வேணாம் சாப்பிட்டியா? ராகமில தனல ஒரே பூகதையா? தீராது மாறாது ஷாலு. உம்மேல ரொம்ப நாளா ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். தப்பா எடுத்துக்காதீங்க. என்ன சொல்லு? நீங்க ஏன் எப்பவும் டல்லாவே இருக்கீங்க? பொண்ணுக்கு அழகு பூ போட்டுங்க. அந்த பொண்ணு பாருங்க. உலகிய நிலையிலே உயிர் கொஞ்சம் வழி எது, உடைக்கொரு விடையும் கொடு. தழுவிய நிலையிலே உனக்குள் எவ்வளவு அழகா இருக்காங்க. இன்றை வழியை விடு. நீங்க மட்டும் ஏன் இதெல்லாம் யூஸ் பண்ணாம? நான் இப்படிதான். ஏன் அது உன்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. சொல்லுங்க, அதுவும் இல்லைனா நான் கிளம்புறேன். கிரண் இங்க வா. இல்ல நான் போறேன். இங்க வா சொல்றேன்ல. நீ கேட்ட கேள்விக்கு பதில் நான் இப்ப சொல்றேன். உன் சென்டிமெண்ட பார்த்து சொல்லல, ஆனா நீ தெரிஞ்சுக்கணும். நாங்க இங்க குடி வந்த அன்னையில இருந்து நீ என் பின்னால சுத்திட்டு இருக்கிறது எனக்கு நல்லா தெரியும். இல்ல அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. எல்லாருக்கும் எல்லாத்துக்கும் ஒரு ரீசன் இருக்கு. நான் அந்த விஷயத்துக்கு வரல. ஏன் விஷயத்துக்கு வர சொல்லுங்க. நீ சொல்ற மாதிரி மூவும் பொட்டும் யூஸ் பண்ற ஒரு டைம் என் வாழ்க்கையிலயும் இருந்துச்சு. நீ என்ன பாக்குறதுக்கு ஒரு வருஷம் முன்னாடி வர. இந்த ஊருக்கு நாங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்தப்போ நான் அர்ஜுனை பார்த்தேன். ஆனா ஏற்கனவே எனக்கு அவரை தெரியும். எப்படின்னா காலேஜில் அவர் என்னோட சீனியர். இருந்தாலும் நாங்க பேசினதோ பழகினதோ இல்லை. அதுக்கப்புறம்
சந்தர்ப்பங்களில் நானும் அர்ஜுனும் எதிர்பாராமல் மீட் பண்ணோம். அது எனக்கு ஏதோ ஒரு சந்தோஷத்தை தந்துட்டே இருந்துச்சு. தொடர்ந்து அவரை பார்க்கறதுக்காக பேசுறதுக்காக என் மனசை தவிச்சுக்கிட்டே இருந்தது. எனக்குள்ள என்ன நடக்குதுன்னு எனக்கே தெரியாத நிலைமையில் நான் இருந்தேன். அதுக்கப்புறமா ஒரு நாள், ஹலோ அர்ஜுன், உங்க கூட பேசணும். வீட்டுக்கு வர முடியுமா? சொல்லுங்க, என்ன விஷயம்? நான் கொஞ்சம் ஓபன் டைம். சரி, உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. முடியாதுங்க. இங்க பாருங்க, மணி 6 ஆச்சு. இன்னைக்கு எப்படிங்க முடியும்? நாளைக்கு ஓகேவா? நான் இன்னைக்கு ரொம்ப பிஸி, அதனாலதான். சார், அது வந்து இங்க தண்ணி பிரச்சனைன்னு சொன்னாங்க, அதனால தான் பார்க்க வந்தேன். சரி சரி. சார், நான் எந்த விதத்திலையும் உங்களை விட குறைஞ்சவன் கிடையாது. இதே சிட்டியில இதோட சேர்த்து எனக்கு சொந்தமா 8 ஃபிளாட்ஸ் இருக்கு. எஸ்டேட்டும் இருக்கு, அப்புறம் கொஞ்சம் ப்ராப்பர்ட்டிஸும் இருக்கு. எஜுகேஷன், பேங்க் பேலன்ஸ், ஃபேமிலி ஸ்டேட்டஸ், இதில் எதுலையுமே நான் உங்களை விட குறைஞ்சவன் கிடையாது. ஷாலினியும் நானும் சின்சியராக லவ் பண்ணுறோம். அவளை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க கூடாதா? இப்போதைக்கு மேரேஜ் பண்ணி கொடுக்க எந்த ஐடியாவும் இல்லை. சார், டாட் டாட் அர்ஜுன், யாரு பண்ண? பல கொலைகள் செய்த ரிப்பர்கிரி போலீஸ் கஸ்டடியில் இருந்து தப்பினான். சமீப காலமாக இவனுக்கு
கொலை செய்யும் விதம்தான். இரும்பு ஸ்பேனரை வைத்து எதிரியின் தலையை அடித்து உடைப்பதுதான் இவனுடைய முறை. இதற்கு முன்பு இதே மாதிரியான பல குற்றங்கள் உலகளவில் நடந்துள்ளது. அதற்கெல்லாம் காரணம் அவர்களது மனநோயாக இருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. ஆனால் இந்த ரிப்பர்கிரி திருடுவதற்காக மட்டுமே இம்முறையை கையாண்டுள்ளான். நீ பெரிய தப்பு பண்ணிட்ட. அநியாயமா ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துட்ட. ஒண்ணு தெரிஞ்சுக்கோ, தப்பு செஞ்சவனுக்கு கண்டிப்பா தண்டனை உண்டு. ரிப்பர்கிரி போலீஸ் கஸ்டடியில் இருந்து தப்பித்து 24 மணி நேரம் முடியும் நிலையில் போலீஸ் இப்பொழுதும் தேடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் இன்னும் அவனை பிடிக்கவில்லை. நமது ரிப்போர்ட்டர் ராஜு ரிப்பர்கிரி தப்பித்த ஏரியா போலீஸ் ஸ்டேஷனில் இருந்து அவரை கேட்கலாம். என்ன நடந்தது சொல்லுங்க ராஜு. எஸ் மோகினி, நான் இப்ப ராஜபாளையம் போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி நின்று பேசிக்கிட்டு இருக்கேன். அகிஸ் ரிப்பர்கிரி போலீஸ் பிடிந்து தப்பிச்சு இப்ப கிட்டத்தட்ட 24 மணி நேரம் ஆச்சு. அதே நேரம் போலீஸ் இப்பவும் அவரை தீவிரமா தேடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இது வரைக்கும் அவர் கண்டுபிடிக்க முடியல. ரிப்பர்கிரிய இதுக்கு முன்னாடி கைது செய்த ஏசிபி ராஜகோபால் சார் இப்ப உள்ள மீட்டிங்ல இருக்காரு. அவர் இன்னும் கொஞ்ச நேரத்துல வெளியில வந்து நம்ம எல்லார்கிட்டயுமே பேசுவாரு. அப்பதான் தெரிய வரும் போலீஸ் இந்த விஷயத்துல என்ன ஆக்ஷன் எடுக்க போறாங்க. அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம், பொறுத்திருந்து பாக்கலாம். தப்பு பண்ண ஆளுகளை சும்மா விட மாட்டேன். யார் சார் நீங்க? இந்த மண்ணுல வந்து என்னையே யாருன்னு கேட்ட மொத ஆள் நீ தாண்டா. அவ்வளவு பெரிய ஆளா சார் நீங்க? தம்பி, இந்த கேள்வியை டெய்லியும் கேக்குறதான். இன்னைக்கு நீ தான் ஃபர்ஸ்ட் கேட்ட. ஏய், என்னடா சொல்றீங்க? உண்மையை சொன்னேன் சார். இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க? இது வரைக்கும் நீங்க பார்த்தது தப்பு பண்ற போலீஸ் அதிகாரிகளை, டிரான்ஸ்ஃபர் பண்ற அரசியல்வாதிகளை. ஆனா நான் வேற வேற மாதிரி. நடராஜன் மக்கள் மனசுல நெருப்பறியும் போது மக்கள் தலைவனுக்கு உட்கார முடியுமா, தூங்க முடியுமா, நிம்மதியா சாப்பிட முடியுமா? ஏசிபி கிட்ட போய் சொல்லு, மக்கள் தலைவன் நடராஜன் வந்திருக்கனு சொல்லு, போய் சொல்லு. யார் இவர் சார்? இவர் நடராஜன் சார். இந்த ஊருக்கு பெரியவர் சார். இவங்க தாத்தாவும் பிரைம் மினிஸ்டர் தாத்தாவும் ஒரே ஸ்கூல்ல ஒன்னா படிச்சவங்க சார். பெரிய ஆளு சார். தலைவரே, என்ன பிரச்சனை சொல்லுங்க. என்ன சார், நீங்களே பிடிப்பீங்க, நீங்களே விடுவீங்க, மறுபடியும் நீங்களே தேடுவீங்க. இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருப்பானா அந்த நடராஜன்? அண்ணன் வந்துடுற. சொன்னாரு அவன் தப்பிக்கும் போது பிரச்சனை பெருசாக்குறதா உங்க வேலை. இன்னும் கொஞ்சம் என்ன சொல்ல போறீங்க? எல்லாரும் ஜாகிரதை இருங்க. அன்டைம்ல யாராவது கதவு தட்டின சத்தம் கேட்டா யாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கதவு தொடங்க. Ah!
போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கேமராமேன் சுரேஷுடன் ரிப்போர்ட்டர் ராஜு. நீங்கள் பார்த்தது ரிப்பர்கிரியை முன்பு கைது செய்த ஏசிபி ராஜகோபாலின் பேட்டியை. கூடிய விரைவில் ரிப்பர்கிரியை கைது செய்வதாக ஏசிபி ராஜகோபால் உறுதியளித்துள்ளார். பார்ப்போம் ரிப்பர்கிரி பிடிபடுவானா மாட்டானா. சென்னை ஏர்போர்ட்டில் கடத்தல் தங்கம் பறிமுதல். துபாயில் இருந்து சென்னைக்கு வந்த என்ன மாத்திர ஷாலு? ஷாலு, என்னால் நம்பவே முடியல உங்களுக்கு இந்த மாதிரி. இது தெரியாம நானும் உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டேன், சாரி. அம்மா, உங்களோட லவ் எத்தனை வருஷம்? ஒரு வருஷம். 1 year love. ஃபர்ஸ்ட் நைட்ல தானே அர்ஜுனுக்கு அந்த மாதிரி ஆனது? ஆமா. அப்போ கல்யாணத்துக்கு முன்னாடி அர்ஜுன் கூட அந்த மாதிரி இந்த மாதிரி ஏதாவது? யாரை பார்த்து என்ன கேள்வி கேக்குற? என்ன பத்தி என்ன தெரியும் உனக்கு? முதல்ல இங்க இருந்து போ வெளிய. நான் அந்த இடத்துல கேக்கல, நினைச்சேன். Sorry. Sorry. அம்மா, டீபாய் மேல ஒரு மாத்திரை டப்பா பார்த்தேன். அது என்ன மாத்திரை? அது ஸ்லீப்பிங் பில்ஸ். என்னால டென்ஷன் தாங்க முடியாது. நீ வரலன்னா சாப்பிட்டு தூங்கலான்னு நினைச்சேன், ஆனா அதுக்குள்ள நீ வந்துட்ட. நீ போய் அங்க உட்காரு, நான் ஜூஸ் எடுத்துட்டு வரேன். நான் பிறந்தேன் அடி ஒன்ன பார்த்தது ஒன்ன பார்த்தது. புதுசா நான் பிறந்தேன் அடி ஒன்ன பார்த்தது ஒன்ன பார்த்தது. முழுசா நான் கலந்தேன் அடி ஒன்ன பார்த்ததும் கண்ண பார்த்தது. தூக்கம் எல்லாம் தூரம் போச்சு, தூண்டில் முள்ளு மீனு ஆச்சு, தூக்கம் எல்லாம் தூரம் போச்சு. எத்தனை தடவை சொல்றது டிஸ்டர்ப் பண்ணாதீங்க? தேவையில்லாம ஷாலுவோட ஜூஸ்ல தூக்க மாத்திரை மிக்ஸ் பண்ணி பெரிய தப்பு பண்ணிட்டேன்.
போன்ல டிஸ்டர்ப் பண்ணதுக்கே போலீஸ் ஸ்டேஷன் போறேன்னு சொல்றா. இப்ப நான் பண்ண தப்பு தெரிஞ்சா சொல்லவே வேண்டாம், என்ன வேணாலும் பண்ணுவா. எப்படியாவது என்ன காப்பாத்து பிளீஸ். நீ நினைக்கும் நேரமெல்லாம் நெசமா நிழலா நான் இருப்பேன், ஊருறங்கும் சாமத்தில உசுரா வந்து சேர்ந்திருப்பேன். உங்ககிட்ட வேற ஒரு விஷயம் சொல்றதுக்கு தான் உங்களை ஃபாலோ பண்ணேன், ஆனா சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. உங்களை ஃபாலோ பண்ணி பண்ணி கடைசியில் உங்களை பார்க்காம என்னால் இருக்க முடியாதுன்ற நிலைமை ஆயிடுச்சு. அது காதலாக மாறிடுச்சு. நீங்கள் உங்கள் கதையை சொன்னபோது அந்த காதல் இன்னும் அதிகமாயிடுச்சு. ஷாலோ, இது வரைக்கும் நான் எந்த பொண்ணு பின்னாடியும் சுற்றுனதில்லை, யார்கிட்டயும் பேசுறதும் இல்லை. உங்ககிட்ட தான் இது முதல் முறை. நான் இங்கே வரும்போது எந்த கெட்ட எண்ணத்தோடையும் வரல, எனக்கு இப்போ ஒரு ஆசை, உங்களுக்கு ஒரு முத்தம் கொடுக்கணும். என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க. இந்த மாதிரி நிலைமையில எங்க ரெண்டு பேரையும் பார்த்தா தப்பா நினைப்பாங்களே, என்ன பண்ணலாம் ஐடியா? அரிசி மூட்ட மாதிரி இருக்காளே, வரேண்டா. ஒண்ணு தூக்க முடியாதா? இப்பதான் தெரியுது ஒரு பொண்ணு நான் பண்றது எவ்வளவு கஷ்டம். அம்மா, தூக்க மாத்திரை போட்டு கொடுத்து உனக்கு நீயே ஆப்பு வச்சுக்கிட்டியடா. நீங்க மதியம் தூங்க, நான் யாருன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். அம்மா, வணக்கம் சார். ஒரே ஒரு கேள்வி, பதில் சொல்லுங்க.
சார், இன்னைக்கு நம்ம நாட்டில் ஏதாவது ஒரு ஸ்கூலில் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட போய் நீ என்ன ஆகணும்னு கேட்டிங்கன்னா டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், அட்வொகேட் ஆகணும்னு தான் சார் சொல்லுவாங்க. ஆனால் சயின்டிஸ்ட் ஆகணும்னு சொல்கிறது ரொம்ப கம்மி சார். ஏன் சார்? ஏன் சார்? அதான் என் கேள்வி. சயின்டிஸ்ட்டுங்கிறது பிறவிலேயே உருவாகிறது சார், மீதியெல்லாம் படித்து வாங்குற பட்டம். இந்த விஷயத்தில் டேலண்ட்டாக இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்காக அது இன்னும் அதிகரிக்கிறதுக்கு நாங்கள் ஒரு புக்கை ரெடி பண்ணியிருக்கோம். இதில் நான் என்ன பண்ணுறது? சொல்கிறேன் சார். உங்கள் கையில் இருக்கிறது சாதாரண புக்கு கிடையாது, 3D புக். அந்த கிளாஸை போட்டு இந்த புக்கை பார்த்தீங்கன்னா இந்த பூமி, சூரியன், செவ்வாய், சந்திரன் இதெல்லாத்தையும் ஸ்பேஸில் போய் பார்த்தா எப்படி இருக்குமோ அதே பர்ஃபெக்ஷனில் இங்கிருந்து பார்க்க முடியும். அதான் இந்த புக்கோட ஸ்பெஷாலிட்டி சார். MRP ஜஸ்ட் 99 ரூபீஸ். சரி சார். நீங்கள் இவ்வளோ நேரம் பேசினதுக்கப்புறம் நான் வாங்கலைன்னா நல்லா இருக்காது. ரொம்ப தேங்க்ஸ் சார். ஓகே வரேன் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ தேங்க்யூ. பிறந்தே அடி ஒன்ன பார்த்தது ஒன்ன பார்த்தது புதுசா நான் பிறந்தே அடி ஒன்ன பார்த்தது ஒன்ன பார்த்தது முழுசா நான் கலந்தே அடி ஒன்ன பார்த்ததும் கண்ண பார்த்தது தூக்கம் எல்லாம் தூரம் போச்சு தூண்டில் முள்ளு மீனும் ஆச்சு தூக்கம் எல்லாம் தூரம் போச்சு தூண்டில் முள்ளு மீனும் ஆச்சு வேண்டி வந்தேன் கோயிலுக்கு சாமி செலவும் போலாச்சு இது என்ன வரமா புது புது சுகமா நெஞ்சுக்குள்ள எதமா இருக்குது நெசமா புதுசா நான் பிறந்தேன் அட ஒன்ன பார்த்ததும் ஒன்ன பார்த்ததும் நான் கலந்தேன் அட ஒன்ன பார்த்ததும் கண்ண பார்த்ததும் நீ நினைக்கும் நேரமெல்லாம் நெசமா நிழலா நான் இருப்பேன் ஊருறங்கும் சாமத்தில உசுரா வந்து சேர்ந்திருப்பேன் பனிவீழும் பருவங்கள் மனிதனை இளவர்கள் தடையின்றி கொதிக்கின்றது அடிமன உறவுகள் விடுகிற பொழுதிலும் உடல் வழி கசிகிறது நீ பார்க்கும் போது புதுசா நான் பிறந்தேன் அடி ஒன்ன பார்த்தது ஒன்ன பார்த்தது முழுசா நான் கலந்தேன் அட ஒன்ன பார்த்ததும் கண்ண பார்த்ததும் மீண்டும் ஒரு காவியத்தை புதுசா நாம எழுதிக்கலாம்
ஈரமுல நெஞ்சு குழி நீ தொட வேணும் வேர்க்குதையா நாகமில மோகமில தனனா ஒரு இடம் பூக்குதையா தீராது மாறாது மேல ஆசை நீங்காது நிலையிலே உயிர் கொஞ்சம் வழி இது உடைக்கொரு விடையும் கொடு தழுவிய நிலையிலே உனக்குள்ள இறங்கணும் தடையின்றி வழியை விடு நான் தீண்டும் போது புதுசா நான் பிறந்தேன் அட உன்னை பார்த்ததும் உன்னை பார்த்ததும் முழுசா நான் கலந்தேன் அட உன்னை பார்த்ததும் கண்ணை பார்த்ததும் வரமா புது புது சுகமா நெஞ்சுக்குள்ள ஏதமா இருக்குது நிசமா புதுசா நான் பிறந்த அடி ஒன்ன பார்த்ததும் ஒன்ன பார்த்ததும் முழுசா நான் கலந்தேன் அட ஒன்ன பார்த்ததும் கண்ண பார்த்ததும் ஷாலு நீ என்ன சொன்ன பொட்டு வைக்க மாட்டேன் பூ வைக்க மாட்டேன் வளையல் போட மாட்டேன் எதனால அர்ஜுன கல்யாணம் பண்ணி பிரிஞ்சதுனால நீ சொன்ன சரிதான் ஆனா இப்போ நான் உன்னை காதலிக்கிறேன் இனி நீ எப்படி இருக்கணும்னு நான் காமிக்கிறேன் ஷாலு எந்திரிக்கிறதுக்குள்ள பொட்டும் பூ வச்சு நீதான் எங்கேயாவது வச்சிருப்ப இதுக்குள்ளதான் எங்கேயாவது இருக்கும் தேடி பார்ப்போம்
அக்கா லவ் சொல்றதுக்கு இதுக்கே இவ்வளவுனா அப்ப கல்யாணத்துக்கு என்ன மாஸ்டர் ஏசிபியும் நிறைய போலீஸ்காரங்களும் இருக்காங்க ஒருவேளை தப்பிச்சு ரிப்பர் எங்கெங்கயாவது இருப்பானா அதை பற்றி தெரியாது தம்பி ஆனா அவனை ஆராரோ இங்க பாத்திருக்காங்க அதனால தான் போலீஸ் சுத்தது இவங்க தேடுறது பார்த்தா கண்டிப்பா அவனை இன்னைக்கே பிடிச்சிடும்னு நினைக்கிறேன் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அவன் சிக்காம எங்க போறான் சிக்கிறது பெரிய பிரச்சனை இல்லை தம்பி ராத்திரியில வருவா கதவு தட்டுவா அப்போ திறந்தேன்னு வை தலையே இருக்காது சார் இது என்னோட பைக் பரவாயில்ல சார் விஷயம் கேள்விப்பட்டிருக்கேன் ஆமா சார் தெரியும் இந்த ஆளை பத்தி ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சா ஏன் நம்பருக்கு ஃபோன் பண்ண சரிங்க சார் சொல்லுங்க ஷாலினி எதையோ நினைச்சு பயந்துட்டு இருக்கா நீ ஃப்ரீ ஆனதுக்கு அப்புறம் கொஞ்சம் வீட்டுக்கு போய் அவளை பாத்துக்கிறியா ரிப்பர் இங்க தான் இருக்கா ஷாலு வேற வீட்டுல தனியா இருக்கா அது மயக்கத்துல இருக்கா அவளுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது
எங்கடா கிரி? எனக்கு இது தெரியாது சார். எதுக்குடா என்ன பயந்து ஓடன? அது அது எனக்கு அது தெரியாது சார். எனக்கு அது தெரியாது சார். அவன் எங்க? சாரி சார், அவன் எஸ்கேப் ஆயிட்டான். வேற உள்ள ஏறலாம். இல்ல ஏறலாம். ப்ளோகரா ஹலோ, மச்சான் எஸ்கேப் ஆயிட்டான். நீ எங்க? தப்பு பண்ணிட்ட, பெரிய தப்பு பண்ணிட்ட. என்னால தானே இதெல்லாம்? கிரண், இங்க நடந்ததுக்கு உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இல்ல ஷாலு, உனக்கு எதுவும் தெரியாது. ஒரு வாட்டி சொன்னா புரியாதா? இல்ல ஷாலு, இல்ல. நீ குடிச்ச ஜூஸ்ல தூக்கு மாத்திரை மிக்ஸ் பண்ணது நான். அதனாலதான் நீ இவ்வளவு நேரம் தூங்குற. இப்படி எல்லாம் நடந்தது. எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க. ஜூஸ்ல நீ மிக்ஸ் பண்ணது தூக்கம் மாத்திரை இல்ல, விட்டமின் மாத்திரை. என்ன சொல்ற? விட்டமின் மாத்திரையா? அப்ப உண்மையிலே இங்க என்ன நடந்தது? நீ பர்சேஸ் பண்ண வெளியே போனது. எனக்கு அவன் கிட்ட என் காதல எப்படி சொல்லலாம்? அவன் வரும்போது கட்டி பிடிச்சு ஐ லவ் யூ சொன்னா
என்ன பயந்துட்டியா? பின்ன பயப்படாம எதுக்கு டாடி இப்படி செஞ்சீங்க? சும்மா விளையாட்டுக்கு. என்ன புதுசா சாரி எல்லாம் கட்டி இருக்க? கிரணுக்காகத்தானே. எப்படிப்பா இது கூட தெரிஞ்சுக்கலனா? நான் முட்டாள் இல்ல. ஆமா உன்னோட லவ் அவங்கிட்ட சொல்லிட்டியா? இல்ல டாட். கிரண் ரொம்ப நல்ல பையம்மா. அவன் வரட்டும், அவங்க கிட்ட உன்னோட லவ் நானே சொல்றேன். தேங்க்ஸ் டாட். எதுக்குடா இதுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு? ஏன் டாட் இப்படி பண்றீங்க? இதுல என்ன தப்பு? இதுல என்ன தப்பா? நான் உங்க பொண்ணுப்பா. யார் சொன்னது நீ என் பொண்ணு? நான் சொன்னா? உன் அம்மா சொன்னாலா? நீ தான் அப்பா அப்பான்னு கூப்பிட்டு இருந்த. நான் வேணான்னு சொல்லல. நான் உங்க மகளே இல்லையா? நீ எனக்கு மகதான், வீட்டுக்கு வெளியில. ஆனா வீட்டுக்குள்ள நீங்க என்ன பேசுறீங்க? உனக்கு இன்னும் விஷயம் தெரியலையா? ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு ஆசை. எனக்கு ஆடம்பரமா வாழணும்னு ரொம்ப ஆசை. அப்பதான் உன் அம்மாவை பார்த்தேன். அவளுக்கு சொத்து இருந்த அளவுக்கு வாழ்க்கை இல்லை. பணத்துக்கு ஆசைப்பட்டு உன் அம்மாவை நான் கல்யாணம் பண்ணும்போது கூடவே நீயும் இருந்த. அவளுக்கு வாழ்க்கை கொடுக்கறதுக்கோ உனக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கோ நான் இதை செய்யல. என்னோட கண்ணுக்கு பணம் மட்டும்தான் முக்கியம். திடீர்னு ஒரு நாள் அவ போனதுக்கு அப்புறம் சொத்தெல்லாம் உன் பேருக்கு வந்துருச்சு. சரி, நீ என் கூட தானே இருக்க, சொத்தும் என்கிட்ட தான் இருக்குன்னு நினைச்சேன். ஆனா நீ வளர வளர சொத்து மேல இருந்த என்னோட ஆசை உன் மேல திரும்பிடுச்சு. ஆனா எனக்கு இப்போ நீ மட்டும் தான். நீ நினைக்கிற மாதிரி உங்க அப்பா நல்லவர் இல்ல. என்ன சொல்ற? நான் உங்க பின்னாடி சுத்துறதுக்கு ஒரு ரீசன் இருக்குன்னு சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு நீங்க குடி வந்து ஒரு வாரம் ஆயிருக்கும். பார்க்கறதுக்கு ரொம்ப டீசெண்டா தானே இருக்கா, என்ன ஏன் இப்படி பிஹேவ் பண்றான்?
இவங்க அப்பாவும் பொண்ணுன்னு தானே சொன்னாங்க. ஒருவேளை வேற ஏதாவது ரிலேஷன்ஷிப் இருக்குமா? தேவையில்லாம அந்த பொண்ணு வேற என்ன தப்பானவன் நினைச்சிட்டா. இனி என்ன பண்ணலாம்? அங்க என்ன வேணா நடக்கட்டும், நமக்கு இதுக்கு தேவையில்லாத வம்பு, நாம நம்ம வேலையை பார்ப்போம். அது எப்படி விட முடியும்? நம்ம கண்ணு முன்னாடியே இந்த மாதிரி ஒரு பெரிய தப்பு நடக்கும் போது எப்படி சும்மா இருக்க முடியும்? நாளைக்கு அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஒரு கெட்டது நடந்தா நம்ம உயிரோட இருந்து என்ன அர்த்தம்? என்ன தப்பா நினைச்சாலும் பரவாயில்ல ஆஜினியாச்சி, அந்த பொண்ணை காப்பாத்திதான் ஆகணும். அந்த சூழ்நிலையில நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தா நீங்க நம்பியிருக்க மாட்டீங்க. நிஜந்தா கிரண், உனக்கு என்ன தெரியுமா, என்னோட ரெண்டாவது வயசுல அம்மா என்னை விட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லாமே அப்பாதான். அர்ஜுன் என்னை விட்டு போன பின்னாடி என்னை இந்த லைஃப்கே திரும்ப கொண்டு வந்தது அவர் தான். என் மேல அவ்வளவு பாசம், ஆனா அந்த பாசத்துக்கு இந்த மாதிரி ஒரு அர்த்தம் இருக்குன்னு என்னோட கனவுல கூட நான் நினைச்சு பார்க்கல. அவர் பண்ண தப்புக்கு தண்டனை கிடைச்சிடுச்சு. எனக்குன்னு சொல்லிக்க இனி யாரும் இல்ல, யாரும் தேவையும் இல்ல. கிரண் நீ இங்க இருந்து போயிடு, சொல்றல கிளம்பு போயிடு. எப்ப நீ இந்த சேலையை கட்டினியோ அப்பவே நான் உன் மனசுக்குள்ள வந்துட்டேன். உன்னை பாதி வழியில விட்டுட்டு போறதுக்கு என் காதல் ஒன்னும் சும்மா இல்ல. நான் உன் கூட இருக்கேன், அது வாழ்வா இருந்தாலும் சாவா இருந்தாலும். அழாத ஷாலு, இது அழ வேண்டிய நேரம் இல்ல. இந்த ஏரியாவை சுத்தி நிறைய போலீஸ் இருக்கு, நான் உன்னை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். நீ எந்த தப்பு பண்ணல இருந்தாலும் சொல்ல முடியாது, போலீஸ் இங்க வந்தாலும் வரும். பூவு தார
முடி வச்ச முடிரு கடாடு முக்கா மோட பூவு தார நீ முடி வச்ச முடிரு கடாடு வெட்டி மீனுக்குற தட்டி பறிக்கிற கட்டி கரும்பு தான் என்னாக்குல கொத்தா புழுப்புற தொட்டா மழுப்புற முட்டிக்கு மேலதான் போவோம் புள்ள கட்டாணி முத்தே ரகல சொத்தே அப்பாலே போகாதடி பாடு முக்கா மோட பூவு தார நீ முடி வச்ச முந்திரு கடாடு முக்கா மோட பூவு தார நீ முடி வச்ச முந்திரு கடாடு தொட்டால சிந்தாதோ வெள்ளி துட்டு மூவாரா பதினெட்டு முள்ள முட்டு இவ முந்தான ஆளான பருவச்சிட்டி பார்த்தாலே வாயூரும் வேணாருடாத்துக்கோபாராமணி மீந்திடா தீண்டாம தீராதடா நெஞ்சுக்குள்ள பெருங்காயம் ஆறாதடா பல்ல காட்டி சிரிச்சா நான் பள்ளோ மேடு ரசிப்பேன் அடக்கானாதத கண்டு புட்டேன் பப்பாளி போல் சகப்பா குண்டூசி போல் விடுப்பு அங்க அல்வா துண்டு மடிப்பு மனம் கொண்டாடுதே மேலும் கீழும் சொப்பன சுந்தரி நினப்பு முன்னால போத வச்சு சூடா மூன்றாம் பால் காச்சு வச்சா வராத ஆசையெல்லாம் வந்து பரபரியாத வச்சா ராத்திரிக்கு நேத்து வச்ச மீன் குழம்பு இட்லிக்கு தொட்டுக்கிட்டா நல்ல விருந்து ராத்திரிக்கு நேத்து வச்ச மீன் குழம்பு இட்லிக்கு தொட்டுக்கிட்டா நல்ல விருந்து கட்டாணி முத்தே ரகல சொத்தே அப்பால போகாதடி பாடி முக்கா மோட பூவு தார நீ முடி வச்ச முந்திரு கடாடு முக்கா மோட பூவு தார நீ முடி வச்ச முந்திரு கடாடு காட்டு நான் ஆகாசத்தில் மிதக்க உன் கண்ண குழி ஓரத்துல கொஞ்சிக்கிட்டே வசிக்க பஞ்சாரத்தை போல போனஞ்சாரம் தான் இருக்கு அழகண்ண மூடி தூங்கிக்கிற கொஞ்ச நேரம் ஒதுக்கு தோதாக புத்தி கூடி நாதா சத்தான சாத்து கூடி நோகாம போத்தி கொடி என்ன போர்வையா மாத்தி கடி ஊருறங்கி போச்சுதடி ரொம்ப நேரமா கூதலுக்கு சாப்பிடுவோம் கொஞ்ச காரமா ஊருறங்கி போச்சுதடி ரொம்ப நேரமா கூதலுக்கு சாப்பிடுவோம் கொஞ்ச காரமா கட்டாணி முத்தே ரகல சொத்தே அப்பால போகாதடி தாடி முக்கா மோட பூவு தார நீ முடி வச்ச முந்திரு கடாடு முக்கா மோட பூவு தார நீ முடி வச்ச முந்திரு கடாடு வெட்டி மீனுக்குற தட்டி பறிக்கிற கட்டி கரும்பு தான் என்னாக்குல கொத்தா புழுப்புற தொட்டா மழுப்புற முட்டிக்கு மேலதான் போவோம் புள்ள கட்டாணி முத்தே ரகல சொத்தே அப்பால போகாதடி பாடு முக்கா மோட பூவு தார நீ முடி வச்ச முந்திரு கடாடு முக்கா மோட பூவு தார நீ முடி வச்ச முந்திரு கடாடு எனக்கு அந்த ஆள் முகம் பார்க்க பிடிக்கல சரி நான் பாத்துக்கிறேன்
காணோம். கிரண், இங்க என்ன நடக்குது தெரியல. இப்ப நம்ம என்ன பண்றது? வா தேடி பாப்போம். என்ன திடீர்னு கரண்ட் போச்சு? டார்ச் அங்க இருக்கு, அது அந்த ஸ்டாண்ட்ல இருக்கும். பாத்து பாத்து இங்க இல்லையே. ஒருவேளை அந்த ரூம்ல இருக்கும்னு நினைக்கிறேன். சரி பாக்கலாம். அவனை முடிச்சதும் நான் தான். இப்போ உனக்கும் அதே கதிதான்.
யாருக்கும் சொல்லிடாத. என்னோட வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. இதுக்கான தண்டனைய நான் ஏத்துக்கிறேன். உனக்கு இன்னும் ஒரு நல்ல வாழ்க்கை இருக்கு. அதை என் கூட சேர்ந்து நாசமாக்க நான் விரும்பல. நீ இங்க இருந்து போயிடுகிறன். அதுதான் உன் எதிர்காலத்துக்கு நல்லது. ஷாலு, என் கண்ணை பார்த்து சொல்லு, நான் போயிடுறேன். வலிக்குதா? பரவாயில்ல. எனக்கு உன்னோட சேர்ந்து வாழணும்னு ரொம்ப ஆசைதான். ஆனா அந்த ஆசைக்கு இப்போ அர்த்தம் இல்லாம போயிடுச்சு. நீ அழாத ஷாலு, இந்த கொலைய நான் ஏத்துக்கிறேன். என்ன தண்டனையானாலும் நான் அனுபவிக்கிறேன். வேண்டா கிரண், எதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். சொன்னா கேளு. நீ நினைக்கிற மாதிரி இல்ல. அப்பாவை கொலை பண்ண பொண்ண இந்த உலகம் பாக்குற விதமே வேற. அதை நான் கொண்டுட்டேன்னு சொன்னா அது வேற. உன்னை பார்க்காம என்னால இருக்க முடியாது. நீ இல்லன்னா என்னால மட்டும் வாழ முடியும் நினைக்கிறியா? ஏன் நமக்கு மட்டும் இப்படி? நாம என்ன தப்பு பண்ணோம்? நாம மனசரிஞ்சு எந்த தப்பும் பண்ணல. ஆனா இந்த உலகம் நம்மள தப்பா பாக்கும். என்னதான் சொல்ல வர? இந்த உலகம் நம்மள வாழ விடாத. நாம பண்ண கொலைக்கு நாமளே தண்டனை ஏத்துக்கலாம். இந்த வாழ்க்கைய நமக்கு வேண்டாம். எப்படி வாழ்றதுக்கு தான் மத்தவங்க அனுமதி தேவை. ஆனா சாகிறதுக்கு யாரோட அனுமதியும் தேவை. எனக்கு ஒரு கடைசி ஆசை இருக்கு. பூ போட்டு வளையெல்லாம் போட்டு உன்னை நான் பார்க்கணும். யாரி வந்து யாரி வந்து
கொள்ளும் உயிர் தோடும் சுகமா கலந்ததும் ஹலோ ஹலோ சார், நான் கிரண் பேசுறேன். கிரணா? புரியல சார். இன்னைக்கு மத்தியானம் மாக்கனாம்பட்டி ஜங்ஷன்ல உங்களை பார்த்தனே, நீங்க கூட என் பைக் மேல உட்காந்து பேசிட்டு இருந்தீங்களே. அப்போ நீங்க என்கிட்ட ரிப்பர் கிரிய பத்தி ஒரு கார்டு கொடுத்தீங்க. ஆமா, சொல்லுங்க என்ன விஷயம். அது வந்து இங்க ஒரு மர்டர் சார். என்னது மர்டரா? அட்ரஸ் சொல்லு. நம்பர் 23A ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட், ராய்புரம் காலனி, மாக்கனாம்பட்டி. ஓகே, அங்கே என்ன நடந்தது? செத்தது அன்புதுரை, 48 வயசு. கொலை பண்ணது கிரண். கிரண், நீ என்ன சொல்ற? ஆமா சார், அன்புதுரையும் நானும் நெய்பர்ஸ். அந்த ஆளு எனக்கு வேற வழி தெரியல சார், கொலை பண்ண வேண்டிய நிலைமை வந்துருச்சு. இரண், நீ வந்து பண்ண, நீ அங்கே இரு, நான் இப்போ வந்துடுறேன். எதுக்கு சார்? எங்களை பிடிச்சி ஜெயிலில் வைக்கிறதுக்கா? நான் செஞ்ச தப்புக்கு நானே தண்டனை அனுபவிக்க போறேன். நீங்க இன்னும் கொஞ்ச நேரத்துக்குள்ள இங்க வந்துருவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நேரா வந்தீங்கன்னா ரைட் சைட் பெட்ரூம் வீட்டுக்கு பின்னாடி எங்களோட டெட் பாடி இருக்கும். சாரி சார், சொல்ல மறந்துட்டேன். அந்த பொண்ணு ஷாலினி இப்ப என்னோட மனைவி. அவசரப்படாதே, எதுவா இருந்தாலும் நேர்ல பேசிக்கலாமே. இனி பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல சார், முடிவு பண்ணியாச்சு. தேங்க்யூ சார். ஹலோ கிரண், ஹலோ கிரண், ஹலோ ஹலோ. நான் எதுக்கு பயப்படணும்?
கடைசி முத்தம். இது கடைசி முத்தம் கிடையாது. நாம போக போற உலகத்துல நமக்கு இன்னொரு வாழ்க்கை இருந்தா அங்கேயும் நாம ஒன்னாதான் இருப்போம். Ah!
அதுக்கான தண்டனை அனுபவிக்கிறதுக்குள்ள நீ தப்பிச்சுதான். மறுபடியும் உன்னை பிடிக்க வேண்டிய நிலைமை எனக்கு வந்துருச்சு. இப்பவும் அதே சட்டம், அதே தண்டனை. ஆனா அங்க இருந்தும் நீ தப்பிச்சிருவ. உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு நம்ம சட்டமும் பத்தாது, நம்ம ஜெயிலும் பத்தாது. உனக்கெல்லாம் இந்த ராஜகோபால் ஸ்டைல் தான்டா ஒத்து வரும். நான் இருந்தாலும் இதா செஞ்சிருப்பேன். நீங்க தெரியாம பண்ண தப்பே சரியா மாற்றுறதுக்கு ஒரு சின்ன தப்பு. சரிதான், நீங்க எந்த தப்பும் பண்ணல, உங்களுக்கு எதுவும் தெரியாது. ரிப்பர் கிரி இவங்க அப்பாவை கொலை பண்ண ஃபாலோ பண்ணி வந்த ஏசிபி ராஜகோபால் ரிப்பர் கிரியை ஷூட் பண்ண நீங்க நிம்மதிய வாழலாம். உண்மைதான், வாழ வேண்டிய வயசு, சந்தோஷமா வாழ்ந்துடா.